இந்த ஒரு விஷயம் உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடியில் இருக்கிற மொத்த பிளட்டையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1,200,000 மஸ்கிட்டோஸ் சக் பண்ண வேண்டி இருக்குமாம். பர்ஸ் சேலரி அப்படிங்கிற ஆஸ்ட்ரோநாட் தான் மூனில் பீ பண்ண முதல் மனிதன். இந்த உலகத்தில் ரொம்பவும் பாப்புலரான ஃபர்ஸ்ட் நேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முகமத் அப்படிங்கிற நேம் தாங்க. அதுவே ரொம்பவும் பாப்புலரான லாஸ்ட் நேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லீ அப்படிங்கிற நேம் தாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஹையஸ்ட் மவுண்டெயினான மவுண்ட் எவரெஸ்டில் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட டெட் பாடிஸ் இருக்கிறதாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் உங்களுக்கு என்ன தெரியுது? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா? மண் உள்ளேருந்து யாரோ கை விட்டுருக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் இது ஹியூமன் ஃபிங்கர்ஸே கிடையாது. அப்புறம் என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபங்கை. இதனுடைய பேர் ஜைலாரியா பாலிமார்ஃபா. இதனுடைய தோற்றம் காரணமாக இதுக்கு டெட்மேன்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற நேமும் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே அன்காப்பிரைட்டபிள் அப்படிங்கிற இந்த வேர்டு தான் எந்த ஒரு லெட்டரையும் ரிப்பீட் பண்ணாத லாங்கஸ்ட் வேர்டாம். நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒருவரை பார்க்கும்போது நம்ம கண்களில் இருக்கிற பியூபிலுடைய சைஸ் கிட்டத்தட்ட 45% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமாம். நாம் ரப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பென்சில் லெட்டை எரேஸ் பண்ணுறதுக்கு பிரெட் பீசஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டது. கோட்ஸ் அதாவது ஆடுகளுடைய பியூபில்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குமாம். நம்ம பாடியில் இருக்கிற பிளட் நம்ம டோட்டல் பாடி வெயிட்டில் கிட்டத்தட்ட 8% அளவுக்கு இருக்குமாம். அண்ட் நம்ம பிளட்டில் கிட்டத்தட்ட 0.02% அளவுக்கு கோல்டு இருக்குமாம். வில்லிஸ் கேரியர், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஆனால் இவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் ஏர் கண்டிஷனர். 1902 வில்லிஸ் ஹேவிலாண்ட் கேரியர் அப்படிங்கிற நபர் தான் இந்த ஏர் கண்டிஷனரை இன்வென்ட் பண்ணார். இதை முதல்ல எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் கம்பெனியோட டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏர் கண்டிஷனரை இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க.